ஹலோ வைஸ் வெல்கம் டு நதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஸோ இன்னைக்கு மேட்ச் யாராவது நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை யாராலையுமே தடுக்க முடியல, காட்டாத்து வெள்ள மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அடை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துறவன என்னங்க இது, அவங்க ஆடுற மேட்ச் எல்லாம் 200 போவா, அதுவும் 200 போனா கூட பரவாயில்ல, 250 போதும் அடிக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அந்த சன்ரைசர் டீம்ல வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் போடுங்க. அவரோட நார்மல் ஸ்ட்ரைக் ரேட்டே எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அபவுட் 13 தான் இருக்கு. என்ன பிரச்சனை எஸ்ஆர்ஹெச்சுக்கு, என்ன நடக்குது அங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ நேத்து மேட்ச்ல டெல்லியை போட்டு துவதன்னு துவைச்சிருக்காங்க. என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க, வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம், என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க அவங்க. டெல்லி டாஸை வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஆஹா ரொம்ப தேங்க்ஸ்பா தம்பிங்கிற மாதிரி போட்டு அடி அடி நடி முன்னாடி 16 பால்ல கிளாசன் 50. ஒரு தாயில பிள்ளைய போட்டு இப்படி துவச்ச சிங்கம்னு சொன்னா அடிக்காம சிங்கம்னு நான் சொன்னா 6-4 எதிர்க்க இருந்தவர் 10 கூட தரல அபிஷேக். அதுக்குள்ள இவர் 50 ரன் அடிச்சாரு. கிட்டத்தட்ட 6th ஓவர்லயே 120 ரன் அடிச்சாங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. எப்பா பார்க்குற எனக்கே மூச்சு வாங்குது. அந்த போலர்ஸும் அந்த ஃபீல்டர்ஸ் நிலமையை யோசிச்சு பார்த்தா இவர் இவர் யாருங்க, இவர் என்னங்க நடக்குதுங்க, எங்க ஏதாவது பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி முடியும் இது வந்து, ஒரு ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ ஏதோ பேய் அடிக்கிற மாதிரி போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன 6th ஓவரில் 139th ரன் இருக்கும்போது ஒரு விக்கெட் எஸ்ஆர்ஹெச் லூஸ் பண்ணாங்க. அப்பாடா 12 பால்ல 46 அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க டெல்லி. அடுத்து மாக்ரம் வந்து ஒரு ரன்ல அவுட்டு பா, டக்குன்னு விக்கெட் விடுதுப்பா, ஓகே டெல்லி பேக் டு த கேம் நினைக்கும் போது கிளாசன் உள்ள அமிச்சிட்டாங்க. யாரு ஹென்ரிக் கிளாசன் அவர் உள்ள வந்திருக்காரு. சார் கிளாஸில் வந்தவொடனே அவர் சிக்ஸ் அடிக்க, என்ன தம்பி வந்தவன் நீங்கள் அடிக்கிறீங்களா, இருங்க நானும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி டிராவிஸ் அடிக்க ட்ரை பண்ணாரு. டேரெக்டாக டீப்பில் கேட்ச்சு. அப்பாடா போயிட்டு வாடா ராசா அப்படின்னு மொத்த டெல்லியாக அவரை கையெழுத்து கும்பிட்டுருக்கோம். 89 ரன் 26 பாலில் இது வந்து மனுஷன் அடியா பேய் அடியா என்ன கன்றாவினே தெரில. இந்த மாதிரி அடியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக ரெய்னா அடித்தது 25 ரன்னுக்கு 87. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு அடி. கிளாஸ்ல இருக்காது ஸ்கோர் இப்பவே 9 154 வந்துருச்சு. இன்னும் 11 வெளியே இருக்கு. இப்படி கணக்கு இன்னைக்கு 300 தான் இவங்க டார்கெட்ன்றது நான் ஃபிக்ஸே ஆகிட்டேன். வெறும் 9 154ங்க. இது என்ன யாரோ வந்து ஸ்கோர் போர்டை வந்து ஹேக் பண்ண மாதிரி அது பாட்டு ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 9 154ன்னு அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல டெல்லி அக்ஷர் பட்டேலை கூப்பிட்டு வந்து போடு தம்பி எப்படியாவது காப்பாது பாடணும், அவரும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதுவும் கிளாஸனை கிளீன் போலாக்கு வந்து உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு பாங்க. ஸோ 154-3 கிளாஸனோட சேர்த்து 154-4 9.1 பால் ஆயிருக்கு. அடுத்து வந்து நிதிஷ் கொஞ்சம் ரெண்டில் அவுட் ஆக ஸ்கோர் ஒரு மாதிரி மேலே கீழ்ன்னு போயிட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆவரேஜாக விளாண்டுருந்தாங்க. பட் சபாஷ்ங்கிறவர் சூப்பராக விளாண்டுருந்தார் ஆப்போசிட்ல. நிதிஷ் 37 ரன்ல அவுட்டு, அவரும் சூப்பராக விளாண்டாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதுக்கு அடுத்து வந்து சமத் அவ்வளோ அடிக்க முடியல, 13 ரன்ல அவுட்டு. ஸோ 19 ஓவருக்கு 250 ரன் வந்துட்டாங்க. போலர்ஸ் எல்லாம் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்த வேகத்துக்கு 300 தான் டார்கெட்னு நினைச்சேன். ஏன்னா 9 ஓவருக்கு 150. ஸோ அடுத்த 10 ஓவருக்கு 250 தான் வந்திருந்தாங்க. ஸோ அதுவே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஸோ டெல்லி வந்து 300 தான் சேஸ் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிருப்பாங்க ஃபஸ்ட் 9 ஓவரில். அதுக்கப்புறம் எப்படி டக்குனு விக்கெட் உள்ள கொஞ்சம் டெல்லி காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கடைசி ஒரு ஓவர் இன்னும் வெளியே இருக்குது. என்னடா ஆகும் போது நீங்கள் சம்பத் விக்கெட் கேட்ச் ஆகி அவுட். சபாஷ் சரியான பேட்டிங்கு, சூப்பராக ஆடி அவர் ஒரு 50 அடிச்சு கொடுத்தாரு. அவரோட பேட்டிங்கால் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்த பேட் கம்மிங்ஸும் கொஞ்சம் நேரத்தில் போக சபாஷும் 50 அடிக்க, ஸோ ஓரளவுக்கு 260 அப்போ வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். சபாஷோட பேட்டிங் சபாஷாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக அவங்க ஃபினிஷ் பண்ண ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 266. ஸோ கிளாஸனுக்கு அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சில் ஆட யாரும் இல்லப்பான்னு நினச்சவங்களுக்கு இது பெரிய இடியாக இருக்கும். 154 கிளாஸன் அவுட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 ரன் வந்திருக்கு எஸ்ஆர்ஹெச் பிக்ல. ஸோ எஸ்ஆர்ஹெச்சில் பேட்டிங் இருக்குது, அவங்களால அதுக்கு மேலேயும் அடிக்க முடியும், யார் இருந்தாலும் இருந்தாலும் ஆட முடியும்னு காட்டியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ டெல்லி 267 சேஸ் பண்ணணும் சொல்லும் போதே முச்சு வாங்குது. டெல்லி உங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா இருந்தாரு.
16 ஒரு விக்கெட்டு, ஃபர்ஸ்ட் ஓவர் கூட இன்னும் முடியலை. ஓகே, இதுக்கப்புறம் வரவங்க அடித்தா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்து வரவங்களும் ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ தான் ஒரு விக்கெட் வந்தது. டெல்லி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளே ரெண்டாவது விக்கெட் வந்துச்சு. ஸோ ரெண்டாவது விக்கெட் விளையாடும் இல்லை டேவிட் வார்னர். ஸோ வார்னர் ஆல்ரெடி ஒரு மேட்ச் உட்கார வச்சும் பார்த்தாங்க. ஸோ இந்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தும் பார்த்தாங்க. ஸோ வார்னர் டெஃபினட்டாக ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவரை தொடர்ந்து அடுத்து வந்தவங்க நல்லாவே விளாண்டாங்க. எங்களை கதரவா விட்டிங்க இருங்க, நான் என் பர்ஃபார்மன்ஸை காட்டேன்னு சொல்லிட்டு பிராவிஸ் போட்டு போல போலன்னு பிறந்தார் SRH. வெறும் 15 பால்ல 50 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் 90 வந்துருச்சு. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு SRH எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்தளவுக்கு தான் இருந்தாங்க. பரவாயில்ல, இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, ஒருவேளை இது மிகப்பெரிய சேஸாக இருக்கும், இதை பண்ண ஒரு ரெக்கார்டாக இருக்கும், ஸோ இதை இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோண வச்சார் அவர். அதுவே பெரிய விஷயம்னு சொல்லுவேன் நான். அவர் உயிரை கொடுத்து போராடினாரு, நல்ல பேட்டிங், இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்க்கும்போது தான் கிரிக்கெட்டை பார்க்கணுன்னே ஒரு எண்ணம் வருது. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து 3 சிக்ஸ் அடிச்சாருங்க, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து 3 சிக்ஸ் பேக் டு பேக், ஆஹா சூப்பர்ப்பா நினச்சிட்டே இருக்கும்போது 4 பால் அவுட் ஆகிடாருல்ல. ஸோ அவரோட விக்கெட் இன்னும் கொஞ்சம் நேரம் இவர் இருந்திருந்தார்னா கேம் தலைக்கீழே மாறி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இவர் கேம் ஒரு டூவபுள்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார் அந்த ஸ்கோரை, பட் அவரால் கன்யூ பண்ண முடியல, அவர் அவுட் ஆகிட்டாரு. ரொம்ப நல்லா ஆடினீங்க. மெகார் 18 பால் 65 ரன், மேசிவ் பிளேனே சொல்லுவேன். ஆர்கனே இந்த விக்கெட்டை எடுத்து அவங்க டீமுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 109 ரன்னுக்கு 3, இந்த இடத்துல கூட ஸ்கோர் அச்சீவபிள் தான் சொல்லுவேன். ஏன்னா ரெக்கார்டை விட அதிகமாகவே அடிச்சிருக்காங்க இவங்க. ஸோ ரெக்கார்ட் ரன் ரேட்டை விட இவங்க அதிகமாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நினச்சினா புரல் இருந்தார், அவர் நல்லா விளாண்டுட்டு இருந்தார். ஸோ புரல் கொஞ்ச நேரத்திலே அவரும் ஸ்டம்பிங் ஆகிட்டார், ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ணார். மார்க்கண்டே மறுபடியும் சூப்பராக போட்டு அவர் அவுட் ஆகிட்டார். அதை என்னப்பா இது நல்லா போயிட்டு இருந்துச்சு கேம், கடைசியில் இப்படி சொதப்புன்னு சொதப்பிட்டீங்களே. இவங்க ரெண்டு பேரோடு இருந்த வரைக்கும் மேட்ச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட் பேக்கை பார்க்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ஏன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் டிசியை திட்டாத ஆளே இல்லை, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிசி. ஸோ பந்துக்கெலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே வந்து பாலை டொப்பு டொப்புன்னு டொக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டப்ஸ் ஸ்டோக் வச்சுருக்காரு, இந்த ரன் ரேட்டுக்கு ஸ்டோக் வைக்கிறாங்க, என்னால் தாங்கவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா விளையாடி அந்த அளவுக்கு கொண்டு வந்த ஸ்கோர் நீங்களே பாருங்க, 9 ஓவர் கூட முடியல, 134 ரன் ஸ்கோர். இந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு கேம் தரத்தனே பின்னாடி கொண்டு போய் விட்ட பெருமை வந்து ஸ்டப்ஸுக்கும் பந்துக்கும் தான் சேரும். ஸோ இத்தனைக்கும் பந்த் கேப்டன் வேற, அவர் தான் முன்னாடி அடிச்சிருக்கோம், ஒரு பேட்டே தூக்கல. என்னதான் நடந்துச்சு, எதனால பந்த் அது உங்க ஊர்ல இந்த அளவுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெறி வந்து நீங்க ஏதாவது பண்ணிக்கணுமா இல்லையா? சொற்ப ரன்ல ஸ்டப்ஸ் அவுட்டு, கரெக்டாக அவரும் கொஞ்சம் பாலை வேஸ்ட் பண்ணாரு, அதை தொடர்ந்து பந்தும் ஏதோ ட்ரை பண்ணாரு, வந்தவங்களால நிற்க முடியல, அந்த யாராலையுமே நிற்க முடியல. ஸோ லலித்தும் வந்து நடராஜன் பாலில் கிளீன் போல்டு. ஸோ யாருமே ஆடலை அதுக்கப்புறம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா டெல்லி ஃபேன்ஸ் அவ்வளோ உற்சாகமாக, ஈவன் நானே அவ்வளோ உற்சாகமாக பார்த்துருந்தேன், நீங்கள் ஜெயிங்க உங்களால் முடியும், அடிப்பீங்க அடிப்பீங்கன்னு அவ்வளோ மோட்டிவேஷனாக நான் உட்காந்து பார்த்துருந்தேன். ஆனால் ஆடின பேட்ஸ்மேன் யாருமே அந்த மோட்டிவேஷன் இல்லை, தோத்துட்டோன்னு நினச்சே விளாண்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஈவன் பந்தெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், நான் அவர் 50 கிட்ட வந்தாருன்னு ஸ்கோர் போர்டு நீங்கள் பார்க்கலாம், பட் முக்காவாசி பால் அவர் தான் வேஸ்ட் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரால் அடிக்கவே முடியல, சும்மா அப்படி டொக்கு வச்சானா. இதே பந்த் லாஸ்ட் மேட்ச்சில் பார்க்கும்போது 14 ரன்னுக்கெலாம் 40 கிராஸ் பண்ணலாம் ஈஸியாக பார்த்தேன். இந்த மேட்ச்சில் ஏன் ஒரு பேட்டையே தூக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. ஸோ பந்த் ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடுச்சு, நீங்கள் பயந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு அடிக்க முடியாதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நடராஜ் இன்னொரு விக்கெட், அதுக்கப்புறமா விக்கெட் கிடக்கணும்னு உள்ள ஆரம்பிச்சு, போல்டு அக்ஷர் படல் ஒரு ரன்ல அவுட்டு. ஸோ மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போய் தூக்கம் வந்துருச்சு எனக்கு. ஓகே தெரிஞ்சு போச்சு, இவங்களை இதுக்கு மேலே பார்க்கறது நமக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் மேட்ச்சை மாற்றலான்னு போகும்போது டீம் ஆல் அவுட் ஆயிடுச்சு, கடைசி விக்கெட் பந்த் தான். ஸோ 6 பாலுக்கு 68 ரன் தேவைங்கிறப்போ வந்து நிதிஷ் கடைசி விக்கெட் பந்தை தூக்கிட்டாரு, கேட்ச் பந்த் அப்போ தான் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி அவரும் கேட்ச். ஸ்கோர் என்னமோ 44 ரன் வந்துருச்சு 34 பாலுக்கு, பட் அடிக்க வேண்டிய நேரத்தில் அவர் பேட்டை தூக்கல, இதுதான் உண்மையான விஷயம். ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்த நேரத்திலாம் அவர் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணதை கண் கூட நானே பார்த்தேன். ஸ்டப்ஸும் சரி பந்தும் சரி அவங்க மேலே ரொம்ப ஒரு ஹோப்பு இருந்துச்சு இவங்களால முடியும் அப்படின்னு, பட் அவங்க ரொம்பவே சொதப்பிட்டாங்க இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பவுலர்ஸ் பண்ண முடியாமல் போனதுனால தான் டிசி தோத்தாங்க, அவங்களால விக்கெட் எடுக்க முடியல. செகண்ட் ஹாஃபில் பந்த், ஸ்டப்ஸ், வார்னர், ஸோ இவங்க 3 பேரால் எதுவுமே பண்ண முடியல, அதனால தான் டிசிக்கு ஸ்கோர் வரலன்னு சொல்லலாம். மத்தபடி இந்த கேம் ரெண்டு சைடுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, இந்த சில சில விஷயங்களால் மட்டும்தான் இவங்களால ஜெயிக்க முடியல டிசியால. பட் SRH மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு, அவங்க என்னமோ பண்றீங்க நீங்க, எல்லா மேட்சும் 250 எப்படி அடிக்க முடியும், அது எப்படி திரும்பிக்கலாம், எல்லா மேட்சுமே 250 அக்க மேல மிட்டாய ஓட்டிக்கோ, புள்ளி மேல கருக்க தட்டிக்கோ. யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு. சரி ஓகே, ஸோ இதோட நான் கிளம்புறேன், நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோட மீட் பண்ணுவோம். ஸோ டெல்லி ஃபேன்ஸுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ SRH கலக்குங்க, பா கலக்குங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.